ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பைபிள் குயிஸ் டைம். மார்ச் 1st டியூஸ்டே, அதுக்குரிய வேத பகுதி, வாசிக்க வேண்டிய வேத பகுதி இப்போ பார்க்க போகிறோம். யோசுவா 23rd அதிகாரம். ஸோ யோசுவா 23க்குள்ளே போயிடுறோம். ஏன்னா அந்த மீதமுள்ள பகுதியெல்லாம் இந்த கானான் தேசத்தில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அந்த லேண்டை பிரிக்கிறதுலே போயிடும். அது நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லை, சின்ன பிள்ளைங்க. ஸோ என்ன செய்கிறோம், நேராக யோசுவா 23rd அதிகாரத்துக்கு நம்ம போகிறோம். கடைசிக்கு முந்தின சாப்டர் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இதில் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, யோசுவாவுக்கு வயசாயிரும். அப்போ அவர் வந்து இந்த தலைவர்கள்லாம் கூப்பிட்டு, எப்போ நம்ம லேண்டு கிடச்சிருச்சு, இந்த லேண்டில் நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் இந்த லேண்டு நம்ம கூட இருக்குங்கிறது தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு லீடர்ஸ் மீட்டிங் வச்சார். அதுதான் இதில் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? சரி, இன்னைக்கான மனப்பாட வசனம் என்ன? யோசுவா 23rd அதிகாரம் 11th வசனம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். யோசுவா 23rd அதிகாரம் 11th வசனம். ஜோசுவா 23:11 மனப்பாட வசனம். ஓகே, அடுத்ததாக இன்னைக்கான குயிஸ். இதோ இன்று பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். இப்படி சொன்னது யார்? இதுக்கான ஆன்சரை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குட்டி. ஸோ இந்த வேர்ட்ஸை சொன்னது யார், இதுதான் கேள்வி. ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் தி ஆன்சர் ஃப்ரம் த பைபிள். இஃப் ரீட் த பைபிள் போர்ஷன், யூ வில் டெஃபினெட்லி